பிகுரு செயலுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். நான் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம பாத்துருப்போம், ஆனா அந்த விஷயம் வந்து இங்க தமிழகத்துல எந்த ஒரு ஆர்எஸ்பி மீடியாவும் பேசல, யாருமே பேசல. தான் இடி நடத்தினிய அந்த ரைடு, அதுவும் குறிப்பா அந்த மணல் குவாரிகள் அந்த அதிபர்கள் அவங்க ஒட்டி அந்த நடத்தின ரைடுல வந்து 100 கோடி நாங்க அட்டாச் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு தனது எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருந்தாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது மணல் முழுவதும் தமிழகத்துல அரசு தான் ஆக்ஷன் செய்யுது, அரசு நடத்துறதுல தனியார்கள் எடுத்து நடத்துறாங்க. இதுல மூன்று மிகப்பெரிய மாஃபியாக்கள் என்ற அளவில் திரு துரைமுருகனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் தான் அதை எடுக்கிறாங்கன்னு வருது. அதுல என்ன ஆரம்பத்துல சொல்லப்பட்டதுன்னா, வந்து போன லாரிகள் எடுக்கப்பட்ட அளவுகளை வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 4000 கோடி அளவுக்கு எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா வெறும் 40 கோடிக்கு என்னமோ தான் கணக்கு காட்டி ஜிஎஸ்டி அதுக்கு மட்டுமே கட்டியிருக்கதா, தமிழக அரசே பில்லிங் தப்பா ஏமாத்தி பண்ணியிருக்குன்னு வந்திருக்கு. இப்போ அதுல முதற்கட்டமாக இப்போ அதுல எடுத்துட்டு போன பேப்பரை எடுக்கிறதுக்குதாகத்தான் அங்கித் திவாரி என்கிற ஒரு அந்த இடி ஆபீசர் மேல ஒரு புகாரை சொல்லி உங்களுக்கு மதுரையில் அவர் ஆபீஸ்ல போய் இந்த மணல் கொள்ளை பற்றிய காகிதங்களையும் எடுக்கிறதுக்கு 4 பேர் உள்ள போய் அவர் ஆபீஸ் சர்ச் பண்றோம்னு உள்ள போயிட்டு பக்கத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் போய் மணல் கொள்ளை பேப்பர்களையும் எடுத்தாங்கன்னு வந்திருக்கு. இப்பொழுது அதை பற்றிய விசாரணைக்கு தடை வாங்கி நின்று இருக்கு. இப்போ இந்த நிலையில மணல் கொள்ளையில 3 பேர் கரிகாலன் இவங்க இந்த 3 பேர்ல 130 கோடிக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட துரைமுருகனையும் மற்றும் முதலமைச்சரையுமே வளைக்கும் சிதாக தான் பாக்குது. ஏன்னா இது ஒண்ணு மாத்திரம் இல்ல, கடந்த ஒரு 20 நாள்ல 3-4 வழக்குகளில் இடி வந்து வளைச்சிருக்கு. அதுல ஒண்ணு இது, இரண்டாவது பாத்தீங்கன்னா பின்னிமில் லேண்ட் வழக்கு. பின்னிமில் லேண்ட் வழக்குங்கிறப்ப என்னன்னா அதுல கூட ஒரு சீட் ஒண்ணு கிடைச்சிச்சு, அதுல ஒரு வார்த்தை இருந்தது பிகேஎஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்தது. எப்படி நம்ம சேகர் ரெட்டி அவர்களோட டைரி கிடைச்ச மாதிரி இதுல ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. அதுவும் அது அந்த பேர் வந்து இங்க இருக்கிற ஒரு தற்சமய திமுக இருக்க ஒரு அமைச்சர் பெயர் சுருக்கமா அவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொருளையும் பேசப்படுது. அது உண்மையா? இல்ல இல்ல, இது துண்டிச்சிட்டுலாம் இல்ல. ஆக்சுவலா இது என்ன வழக்குன்னு சொன்னால், ஓஎம்ஆர்ல ஒரு 8 ஏக்கர் நிலத்தை 74 கோடிக்கு ஒருவர் லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு விற்கிறார். அவருக்கு விற்கிறப்போ அதை 74 கோடியில 48 கோடியை கேஷாகவும் மீதி வெறும் 34 கோடியை மத்திரம்தான் அவர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ல காட்டுறதாகவும் இருந்திருக்கு. அந்த டிரான்சாக்ஷன்ல முறையாக பணம் வரலன்னு சொல்லிட்டு அவர் வழக்காக போடுறார். அப்படி வழக்கா போடுற உடனே ஐடி முடிச்சுக்குது, என்னடா கேஷ் டிரான்சாக்ஷன் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய அவரை போய் ஐடி ரைடு பண்ண அவர் என்ன பண்றார், ஐடியில அபிடவிட் கொடுக்கிறார், எனக்கு கேஷ்ல பல செலவுகள் இருக்கு, அதுல நான் இந்த பின்னி இது பெரம்பூர்ல இருக்கிற பின்னி மில்ஸ்ல அந்த இடத்தை 14.16 ஏக்கர் வாங்கி அதுக்கு பர்மிஷன் வாங்கறதுக்கு 50 கோடி செலவு பண்ணேன்னு சொல்லி ஐடியில அபிடவிட் கொடுத்திருக்காரு. அந்த அபிடவிட் செலவு பண்ணேன்னு போட்டிருக்காரா இல்ல லஞ்சம் கொடுத்தேன் அப்படின்னு போட்டிருக்காரா? செலவா மொத்தமா கேஷாக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு 50 கோடிக்கு ஒரு 48 பேர் பேரை கொடுத்துருக்கு, 48 வெவ்வேறு பேரை கொடுத்துருக்காரு. அதுல சில பேருக்கு பேர் இருக்கு, சில பேருக்கு பேர் இல்லாம இந்த டிபார்ட்மெண்ட்னு இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு இது ஒரு நீலகண்டன் ஒரு எம்எல்ஏ பேரு, மேயர் சொல்பட எம்பிக்குன்றாங்க, அன்னைக்கு திமுக தான் அங்க எம்பி இருந்தது வடசென்னையை எடுத்துக்கிட்டீங்கன்னா. அதுக்கப்புறமா பிகேஎஸ் திமுக அப்படின்னு 10 லட்சம்னு இருக்கு. இது மாதிரி ஒரு 3 கோடி மக்கள் பிரதிநிதிகளுக்கு கொடுத்ததாகவும் அரசு அதிகாரிகளுக்கு கொடுத்ததா நேரடியா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8.99 கோடி சிஎம்டிஏக்குன்னு இருக்கு. அப்புறம் ரோடு ஒர்க் துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6.75 கோடி காட்டுறாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த இப்ப கட்டப்பட்டுள்ள கேஎல்பி பார்க்குன்னு இப்ப பெருசா கட்டியிருக்காங்க, அது 13 மாடி கட்டிடமா இருக்கு. உங்களுக்கு இன்னொன்னு, அவங்க அந்த அக்ரிமெண்ட் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணப்ப 490 கோடிக்கு பின்னி, ஓகே இதுல வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த ஓஎம்ஆர்ல வாங்கின இவர் வந்து இந்த அபிடவிட் தாக்கல் பண்ண உடனே அவரே டிவிஎசிக்கு இம்ப்ளீட் பண்ணி அவங்க இதை விசாரிக்கணும், அப்ப பின்னிமில் டிரான்சாக்ஷன்ல 50 கோடி கேஷ் கொடுத்துருக்காங்களே அதுக்கு அது பேர்ல நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு அவரே கொண்டு போறாரு. ஸோ டிவிஎசி உள்ள வருது. ஸோ ஹைகோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, டிசம்பர் 2018 4 மாதத்தில் விசாரித்து அறிக்கை தாக்கல் பண்ணவும்,
கொடுத்தது 2018. இப்போ 31/1/2024 ஆறு வருடங்கள் முழுமையாக முடிஞ்ச பிறகு இப்போ டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் போடுது. என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னால் மூணு தொழிலதிபர்கள், அதாவது ஒன்று வந்து இந்த இது நான் லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன், அது லேண்ட்மார்க் மட்டும் இல்லாமல் கேஎல்பி ப்ரமோட்டர்ஸ்னு இன்னொரு கம்பெனி, ரெண்டு பேர் அங்கே, அதில் ரெண்டு பேர் சுனில் கப்பாடியான்னு சொல்லிட்டு மனோஜின்னு ரெண்டு பேர், இந்த மூன்று பேர் மற்றும் உங்களுக்கு அன்னேம்டு ஐ மீன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அண்ட் அன்னேம்டு மக்கள் பிரதிநிதிகள் அப்படின்றாங்க. இது என்ன கொடுமைன்னு எனக்கு தெரியல. அங்கே கொடுக்கப்பட்டுள்ளதே, அதாவது இன்னும் சொல்ல போனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் அந்த ராஜீவ் நாயுடுங்கிறவர் வந்து உங்களுக்கு வந்து அந்த அஃபிடவிட்டில் அவருக்கு கொடுத்ததை எடுத்து போடுறார், ஆனால் எங்களுக்கு வந்து அவர் வந்து அதில் ஃபுல்லாக கொடுக்காம நீங்கள் சொன்ன மாதிரி சில பக்கங்களை மாத்திரம்தான் கொடுத்துருந்தார். ஆனால் டிவிஎஸ்சி ஐடி துறைக்கு கேட்டு அந்த முழு அஃபிடவிட்டையுமே வாங்கிக்கிச்சான். அப்போது இது எப்போ வந்திருக்குன்னா சுனாமியினுடைய லாக்டவுனுக்கு முன்னாடி நாள் 2020 மார்ச்சில் கிடச்சிருக்கு. அப்படியே 4 வருஷம் கழித்து இப்பயும் அன்னேம்டு அஃபிஷியல்னு போட்டிருக்காங்க. இப்போ இது என்னத்துக்கு, திமுகவும் அதிமுகவும் பங்காளிகள், திமுக பேரில் இருந்த வழக்குகளை எல்லாம் டிவிஎஸ்சி முடிச்சு அன்னைக்கே இந்த இப்போ இப்போ யார் யாரெல்லாம் சுயமூட்டாவோ வந்திருக்கோ இதெல்லாம் வந்து டிவிஎஸ்சி தப்பானபடியாக சார்ஜ் ஷீட்டை போட்டு அவங்கள தப்பு வைக்கிறதுக்கு பண்ணதுனால தான் இப்போ சுயமூட்டாவோ எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அதிமுக பண்ணியிருந்தால் சரியானபடி விசாரணை பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம். ஸோ திமுகவும் அதிமுகவுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா. இப்போ அதில் அன்னைக்கு அந்த ரோடு 60 அடிக்கு மேலே போனாதான் உங்களுக்கு மல்டி ஸ்டோரி கட்ட முடியும், அதாவது 18 அடிக்கு மேலே போனாதான் G+1 தாண்ட முடியும். 33 அடி வரைக்கும் இருந்தால் G+3 கட்டலாம். G+33 மேலேருந்து 60 இருந்தால் G+3 இப்போ அன்னைக்கு இப்போ G+4 கட்டலாம். ஆனால் இது 13 மாடினா மல்டி ஸ்டோரி 60 மடிக்கு மேலே போனோம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அந்த லேண்டுக்கு வெளியில் பட்டியல் சமூகத்திற்காக ஒரு பார்க் இருந்தது, சில குடிசை ஆக்கிரமிப்புகள் இருந்தது, அதனால அவற்றை நீக்குவதற்காகவும் அவற்றை நீக்கிவிட்டு ரோடை வைடன் பண்ணாதான் இவங்களுக்கு மல்டி ஸ்டோரி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ரோட்வொர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 6.60 கோடி என 6 கோடிக்கு மேலையும் சிஎம்டிஏக்கு 9 கோடிக்கு 8.99 கோடியும் கொடுத்ததாக இருக்கு. இப்போ அடுத்து அதே மாதிரி வாட்டர் மத்தவங்க சொல்ற மாதிரி இல்ல, நீங்க இவ்வளவுதான் சொல்றீங்க. ஆனா இப்ப இதே டிவிஎஸ் இருக்கிறப்ப அப்ப ஆளுங்கட்சியா இருந்தது ஏடிஎம்கே தானே, அப்ப இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையா இருக்கலாம், இது ஒரு மிரட்டல் தோனியா கூட இருக்கலாம்ல, இதுக்கும் திமுகவுக்கும் என்ன பிரச்சனை? அவங்க ஏன் அவங்க ஆட்சியிலேயே இப்ப வந்து ஏன்னா டிவிஎஸ்சி கண்ட்ரோல் மெயின்லி டு அண்டர் ஸ்டேட் கவர்மெண்ட், அதனால நான் கேட்கிறேன். சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் மாத்திரம் இல்லை, நேரடியாக முதலமைச்சர் கீழே உள்துறை அமைச்சர் கீழே தான் வரும். பிரச்சனை என்னன்னா 2015-17 காலகட்டத்தில் இது நடந்திருக்கு. 2015 அக்ரிமெண்ட் போடுறாங்க, போட்டது 490 கோடிக்கு, ஆனால் 2017 ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப 360 கோடிக்கு தான் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒன்று புரியணும் சொன்னால் 2012 நிலத்தின் கைட்லைன் வழிகாட்டி மதிப்பு ஏற்றப்பட்டது, ஆனால் 2017 திருப்பி 33% குறைக்கிறாங்க. அது இந்த டீலுக்காகவே 120 கோடிக்காகவே பண்ணாங்களா, இல்லை இது மூலம் மேலும் சில டீலுக்காக வச்சு பண்ணாங்களான்னு கூட தெரியல. இப்போ இது இந்த நிலையில் பெயர் போடாம, அதாவது இது வந்து ஹைகோர்ட் உத்தரவு பேர்ல விசாரிச்சு நீங்க இது விசாரணை அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லி 6 வருஷம் கழிச்சு இப்ப பெயர் போடாத அதிகாரிகள், பெயர் சொல்லப்படாத மக்கள் பிரதிநிதிகள்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை பார்த்த உடனே இடி உள்ள நுழைஞ்சிருச்சு. இடி உள்ள நுழைஞ்சு பார்த்தா இந்த லஞ்சத்தை தாண்டி அந்த இடத்தை வாங்கறதுக்கே இவங்க இந்த கம்பெனிகள் இங்கிருந்து மொரிஷியஸுக்கு பணத்தை அனுப்பி அதை திருப்பி வாங்கி ஒரு மணி லாண்டரிங் நடந்திருக்கு. இதுல எடில்விஸ்ங்கிற கம்பெனில இருந்து கடன் வாங்க கையில வந்து இடி கையில போயிடுச்சு. இந்த கேஸ் வந்து டிவிஎஸ்சி லஞ்சத்தை மாத்திரம் பாக்குது, இடி வந்து அதுல இருக்கிற லஞ்சம் மற்றும் இது மணி லாண்டரிங் ரெண்டையுமே பாக்குது. இதுல நேரடியாக அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2015-17 காலகட்டத்துல சிஎம்டிஏ துறைக்கு இருந்தது அமைச்சராக இருந்தது ஓபிஎஸ் அவர்கள் வரும். இப்ப பாத்தீங்கன்னா சேகர் பாபு கீழே இருக்கு, கிட்டத்தட்ட சேகர் பாபு அந்த ஏரியாவுடைய எம்எல்ஏ, மீன் பக்க 2 தொகுதியுடைய எம்எல்ஏல வரும். அங்க எம்பிக்கு 1.36 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. எம்பி பேர் எழுதல, மேயர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப எம்பி வட சென்னை எம்பியா இருந்தது டிஎம்கே வருது. ஸோ ரெண்டு கட்சிகளுக்கும் பணம் போயிருக்கு. ஆனால் டிவிஎஸ்சி இப்படி ஒரு உப்புச்சப்பு இல்லாமல்
ஒரு இது எஃப்ஐஆர் போடுது, ஐ மீன் ஹைகோர்ட் உத்தரவுக்கு பின்னாடி போடுதுன்னா திமுகவும் அதிமுகவும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒருத்தரை ஒருத்தர் காப்பாத்தி கொள்கிறார்களா என்று வருகிறது. இப்ப ஈடி எடுத்ததுனால இதுல மிக தெளிவாக பல விஷயங்கள் வெளியில வரணும். இப்போ முதலமைச்சர் அலுவலகமே இப்ப கீழே தான் டிவிஎஸ்சி வரும்ன்றப்ப டிவிஎஸ்சிய வச்சுக்கிட்டு இவங்க இது பிஜேபியை எதிர்க்கிறதுக்காக அதிமுகவோட கூட்டு சேர்றாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் வருது. இது மாத்திரம் இல்லைங்க, இன்னும் ரெண்டு இன்னொரு வழக்கு கூட இருக்கு, அதுலயும் நேரடியா ஐ மீன் முதலமைச்சர் இல்ல டிவிஎஸ்சி இல்ல அது சிட்டி கிரைம் பிரான்ச், அதாவது ஓஷன் ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டிஸ், அதுவும் அதே முதலமைச்சர் கீழதானே, உள்துறை அமைச்சர் கீழதானே வரும் அதுவும். ஆமா அதுதான் சொல்றேன், ஆனா அது சிட்டி கிரைம் பிரான்ச் போலீஸ்ல நடந்திருக்கு. அது என்னடான்னு சொன்னால் ஒரு அகெயின் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி, அவங்க மோஸ்ட்லி இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குற கம்பெனி, அதாவது மக்களுக்கு விற்கிற நேரடியாக விற்கிற கம்பெனி இல்லை. அந்த கம்பெனியில் ரெண்டு பார்ட்னர்ஸ் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, ஆளுக்கு 5 லட்சம் போட்டு பீட்டர் அப்படிங்கிறவரும் ஸ்ரீராம் அப்படிங்கிறவரும் சேர்ந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நிலையில ஸ்ரீராம் எனக்கு வசதி இல்லை, நீங்க இனிமேல் உங்க பணத்தை போட்டுக்கிட்டு நீங்க நடத்துங்க, நான் மைனாரிட்டி பார்ட்னர் ஆகிறேன்றாங்க. தேவைப்படும் போதெல்லாம் அவர் பணத்தை போட்டு கிட்டத்தட்ட கம்பெனியை வளர்த்துட்டு வர்றார். 90% முதலீடு அந்த பீட்டருடையதாக போகிறது, இவரது 10% ஆகுது. கிட்டத்தட்ட அந்த கம்பெனியுடைய டேர்ன் ஓவர் 1000 கோடியை நெருங்குது. அவர் பப்ளிக் இஷ்யூ ஐபிஓ கொண்டு வந்தால் நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு பிளான் பண்றப்ப அப்ப இவரை கழட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி நெகோசியேட் பண்றாங்க. அப்ப 8 கோடிக்கு என்னமோ அவர் நிக்கிறார், இவங்க 13 கோடி வரணும்ன்றாங்க. அதுல பேச்சுவார்த்தை முடியலங்கிறதுனால என்சிஎல்டி நேஷனல் கம்பெனி ட்ரிபியூனல்ல போய் இவர் வந்து வழக்கு போடுறார், எனக்கு 13 கோடி கொடுக்கணும் அப்படின்னு ஸ்ரீராம் போடுறார். இது வழக்கு நிலுவையில் இருக்கிற அந்த நிலைமையிலேயே போய் அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னும் 1-2 போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து எனக்கு இது ஸ்ரீராம் என்ன ஏமாத்துறாருலாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்ரீராமும் ஐ மீன் அவரும் பெரிய தொழிலதிபருங்கிறதுனால அவருடைய செல்வாக்கு பயன்படுத்தி அதெல்லாம் அப்பப்ப தடுத்திருக்காரு. ஆனால் திடீர் என்று இப்போ ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக எக்மோர் கோர்ட்ல போய் நான் நாட்டிலேயே இல்லாதப்போ நான் வந்து ராஜினாமா செய்ததாக ஒரு மோசடி கடிதம் தயார் செய்து என்னை கம்பெனியிலிருந்து ஸ்பீட்டர் நீக்கிட்டாரு, அதனால அவர் பேர்ல கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுல விசாரிங்க, சிட்டி கிரைம் பிரான்ச் நீங்க விசாரிச்சு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏற்கனவே வழக்கை பத்தி அவர் மறைச்சிருக்கார் நீதிமன்றத்தில். இப்போ இந்த நிலைமையில சிட்டி கிரைம் பிரான்ச் என்ன பண்ணுதுன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி, அதாவது சுதந்திர தினத்துக்கு முந்தா நாள் சாயந்தரம் 6 மணிக்கு கொண்டு போய் 1000 கோடி சொத்துக்கள் கொண்ட ஒரு தொழிலதிபரை அவர் வீட்டுல இருந்து சிட்டி கிரைம் பிரான்ச்சுடைய ஹெட் ஆஃபீஸ் 8 மாடி ஆபீஸுக்கு கீழே கிரவுண்ட் ஃபுளோர்ல வச்சுக்கிட்டு விசாரணை கூட்டிட்டு வந்து அவரை நீங்க 50 கோடி கொடுத்தாதான் விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி 36 மணி நேரம் அவர் யாருடையும் பேச விடாமல் தடுக்க விடாமல் மிரட்டி கடைசியில அவர் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு கரண்ட் செக் கொடுத்து மீதி 50 கோடி கொடுப்பதாக ஒத்துக்கொண்டு போஸ்ட் டேட்டட் செக்ஸும் கொடுத்திருக்காரு. இந்த நிலைமையில அவர் யாரு ஆதாரப்பூர்வமா சொல்றீங்களா இல்ல இது வந்து சும்மா சோர்ஸ் சொன்னது அந்த மாதிரியா வரேன் நான் சொல்றேன். இது என்ன ஆச்சுன்னா இதற்கு அப்புறமா ஏதாவது இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு, அந்த செக்லையும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 13 கோடிக்கு வழக்கு நடந்த இடத்துல 50 கோடிக்கு இவர் செக் கொடுத்ததுல 28 கோடிக்கு மேலே என்கேஷ் ஆச்சு. இது எல்லாமே ஹைகோர்ட்ல வழக்குகளா வந்தது. ஆனா இன்னும் ஃப்ளோவா பாத்தீங்கன்னா இன்னும் இதுவா இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த 2 இடத்துலயும் என்சிஎல்டிலையும் போய் இவர் ஸ்ரீராம் நாங்க 2 பேர் கோர்ட்டுக்கு வெளியே சமாதானம் செய்து கொண்டோம் எனவே முடிச்சிடலான்றாங்க. என்சிஎல்டிக்கு ரொம்ப சந்தேகம் வந்து என்னடா 3 வருஷமா நடந்துட்டு இருக்கு, எவ்வளவுக்கு முடிச்சேன்றாங்க, 50 கோடி கொடுத்து முடிச்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. என்னடா 13 கோடி வழக்குக்கு ஏன் 50 கோடி, எனக்கு முழுசாக அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் கொடுக்கணும்னு வருது. இதே நிலைமையில ஒரு விதமா இது ஹைகோர்ட்டுக்கும் போகுது, ஜெயச்சந்திரன் கிட்டையும் போகுது, அப்போ அங்கேயே நாங்க முடிச்சுக்கிட்டேன்னு வருது. இப்போ திடீர் என்று பீட்டருக்கு ஏதோ ஒரு தைரியம் வந்து தன்னுடைய வழக்கறிஞரை மாத்துறார். திரு பி எஸ் ராமன் மிக மூத்த வழக்கறிஞர் சென்னையில, அவரை தன்னுடைய கவுன்சிலரா போய் செப்டம்பர் மாதம் ஜெயச்சந்திரன் கீழே வர்றப்ப என்னுடைய கிளையண்ட் சிட்டி கிரைம் பிரான்ச்சுடைய ஹெட் ஆஃபீஸ் எக்மோர்ல கொண்டு போய் போலீஸால் கட்ட பஞ்சாயத்து செய்யப்பட்டு கட்டாயமாக 50 கோடி கொடுக்கணும் மிரட்டப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு திரு பி எஸ் ராமன் அவர்கள் கூறப்பட உடனே இதை வந்து சிபிசிஐடிக்கு மாத்த சொல்லி டிசம்பர் மாதம்
இவர் நம்ம ஜெயச்சந்திரன் வழக்கு போட்டிருக்காரு, ஐ மீன் ஆர்டர் கொடுத்துருக்காரு. இந்த நிலைமையில பெஞ்ச் மாறுது. இப்ப இந்த நிலைமையில திரு பி எஸ் ராமன் அவர்கள் ஏஜியாக மாறிட்டார். இதனால அவர் தனியார் வழக்கை எடுக்க முடியாது. இந்த நிலைமையில இப்ப ஜனவரி மாதம் அது வந்து பெஞ்ச் மாறினதுனால ஆனந்த் வெங்கடேஷ்ட போக இரண்டு பேரையும் அழைச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டேங்கன்னு சொல்லிட்டு அதை முடிச்சு வச்சிட்டார். ஆனால் நடுவுல இடி போய் ரெய்டு போய் அதுல வந்து அந்த பீட்டர் கிட்ட அவர் வீட்டுல 30 லட்சமும் என்னவோ வந்து அன்அக்கவுண்டட் கேஷும் 450 கோடிக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. இப்ப எப்படி வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம்? அதுவும் ஏற்கனவே என்சிஎல்டிங்கிறது கிட்டத்தட்ட ஹைகோர்ட் இல்லாத ஹைகோர்ட்டுக்கு மேல்பட்ட பவர் கொண்ட ஒரு ட்ரிபியூனல். அப்படி இருக்கிறப்ப அங்க 13 கோடி மட்டுமே கேட்கப்பட்ட ஒரு வழக்கில் 50 கோடிக்கு பஞ்சாயத்து செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு இதெல்லாம் ஹைகோர்ட் ரெக்கார்ட்ல ரெக்கார்டு ஆயிருக்கு. அப்படி இருக்கிற நிலைமையில இதுல வந்து இப்ப இடி நுழைஞ்சு பார்த்தால் மணி லாண்டரிங்கும் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு வருது. மிக நிச்சயமாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு எஸ்பியோ இல்லது அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களோ தனிப்பட்ட முறையில ஒரு 500 கோடிக்கும் மேல சொத்துள்ள ஒரு தொழிலதிபரை போட்டு இப்படி கொண்டு வந்து மிரட்டுவாங்கன்னு நடக்க முடியாது. மிக நிச்சயமாக தமிழக உள்துறை அமைச்சரோ அல்லது ஆக்டிங் முதல்வர் யாரோ ஒருவருடைய செயல்பாடு இல்லாம இது நடந்திருக்காது. இடி கிட்ட இப்ப போயிடுச்சு. இது இன்னும் விசாரிக்கப்பட மிக நிச்சயமாக திமுகவிற்கு இது மிக பெரும் வளையத்தில் சிக்க வைக்கும். தேர்தல் இருந்தாலும் இடி நம்ம ஊரை விட்டு போவாதா, தமிழ்நாடு விட்டு போவாதா? ஒவ்வொரு கேஸா வந்துகிட்டே இருக்குமா? இல்ல இப்ப நீங்க ஆக்சுவலா இன்னொன்னையும் பாக்கணும். அதாவது இப்ப பின்னி கேஸ் பார்த்தா, பின்னி கேஸ்ல என்னடானா ஓஎம்ஆர்ல வாங்கின லேண்ட்ல 74 கோடிக்கு வாங்கிட்டு 34 கோடி தான் வந்து 38 கோடி தான் நாங்க ஒயிட்ல காட்டுறோங்கிறாங்க. இங்க 490 கோடிக்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டு 360 கோடிக்கு தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அது தவிர 50 கோடின்றாங்க. இப்படி ஒரு ஒரு டிரான்சாக்ஷன்லயும் இப்போ அந்த பின்னி மில்ல 14 ஏக்கர் மட்டும்தான் இந்த கேஎல்பி ப்ராஜெக்ட் வாங்கியிருக்கு, இன்னும் மத்தவங்க பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு ஒரு ப்ராஜெக்டையும் நோண்டு நாள் எங்க போய் நிற்கும் தெரியல. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட்களில் மிக அதிகமாக பிளாக் டிரான்சாக்ஷன் நடக்குது. பிளாக் டிரான்சாக்ஷன் இருந்தால் மணி லாண்டரிங் வரும். ஸோ மணி லாண்டரிங் இருந்தால் மிக நிச்சயமாக இடி வர முடியும். எனவே தவறு இது பண்ணா தண்ணி குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்படி விஷயங்கள் நடந்து இவ லீக் ஆகுது. இவ எல்லாமே ஹைகோர்ட்டுக்கு போனதுனாலதான் வெளியில வந்திருக்கு. இந்த பின்னி மில்லுல அந்த அஃபிடவிட்ல கிளாண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் நான் 50 கோடி லஞ்சம் கேஷ்ல கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதுனால அதுல டிவிஎஸ்சி வந்துச்சு. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா என்ன மிரட்டி 50 கோடிக்கு வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி மூத்த வழக்கறிஞர் இன்னி ஏஜியா இருக்கிறவருக்கு வந்து தன்னுடைய கிளைண்ட்டுக்காக வாதாடினார். ஆனா அதுக்கப்புறம் அடுத்து திருப்பி நாங்க முடிச்சுக்கிட்டேன்னு சொன்னால் இந்த நடைமுறையே சென்னையில யா, ஏன்னா எப்படி ஒரு சீனியர் கவுன்சிலர் வச்சு ஒரு உண்மையை அவர் இன்னும் சொன்ன போனால் சிட்டி கிரைம் பிரான்ச் போலீஸ்ல கம்ப்ளீட்டா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கணும். அந்த 2 நாள் ஆகஸ்ட் 14-15 தேதி முழு சிசி ஃபுட்டேஜை வாங்கி அதை மீண்டும் சிபிசிஐடி விசாரிக்கணும். ஆனால் இப்போ முடிச்சு உச்ச நீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்கியிருக்காங்க. இங்கே நாங்கள் அவுட் ஆஃப் கோர்ட்டில் செட்டில்மெண்ட்டை பண்ணியிருக்கோம் இருக்காங்க. இப்போ திருப்பி போய் உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு இம்ப்ளீட் ஆயிட்டு இதில் திருப்பி கோவப்பை இது பண்ண வேண்டாம். ஐ மீன் தமிழகத்தில் இன்னைக்கு யாரை வேணாலும் ஐ மீன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு 1 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு வச்சுக்க, நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கிட்ட 10 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட உள்ள வச்சு மிரட்டி வாங்க முடியும். ஸோ ஒரு 500 கோடி 1000 கோடி டர்ன் ஓவர் வந்து அந்த ஓஷன் ஸ்பேஸுக்கு வந்து 1000 கோடி டர்ன் ஓவர் இருக்குன்னு வருது, நான் தேடி பார்த்தா கூகுளில். அப்படி இருக்கிற ஒரு தொழிலதிபரை இந்த மாதிரி மிரட்ட முடியும்னு சொன்னால் உங்களையும் என்னையும் போன்ற சாமானிய மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? இதுக்கெல்லாம் பின்னாடி அரசியல் கட்சி ஐ மீன் ஆளுங்கட்சியுடைய அரசியல்வாதிகளும் போலீஸ் காவல்துறையே இப்படி நடக்குதுன்னு சொன்னால் மிக மிக பயங்கரமாக நிலைமைதான். இடி நிச்சயமாக நுழைந்து சட்டத்தின் முன்னால் தவறு செய்தவர்களை கொண்டு வரணும். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, சத்தம் இல்லாம இடி வந்து இவ்வளவு தூரம் எடுத்துக்கு அப்படிங்கிறப்ப அது பத்திரிகை செய்திகள் தான் நம்ம சொல்றோம். அப்ப எந்த அளவுக்கு இங்க ஊழல் வந்து அது மணி லாண்டரிங் வந்து தலை விரிச்சு ஆடுது அப்படிங்கிறது இதுவே ஒரு எடுத்துக்காட்டு. உங்க நேரத்தை எங்க தரத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும், வாழ்க வளமுடன்.